மத்திய பிரதேச மாநிலத்தில் முதலமைச்சர் கமல்நாத் தலைமையிலான அரசு மீது சட்டசபையில் நாளை நம்பிக்கை வாக்கு கோரப்படுகிறது இந்த தகவலை மத்திய பிரதேச ஆளுநர் லால்ஜி டாண்டன் போபாலில் தெரிவித்தார் முன்னதாக மத்திய பிரதேச பிஜேபி சார்பில் கோபால் பார்கபா சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட தலைவர்கள் ஆளுநரை சந்தித்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த கமல்நாத் அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினர் அம்மாநிலத்தில் இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகியுள்ள நிலையில் ஆளுநரிடம் தாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவராஜ்சிங் சௌகான் தெரிவித்தார் கமல்நாத் தலைமையிலான அரசு தற்போது பெரும்பான்மையை இழந்துவிட்டதாகவும் மாநிலத்தில் ஆட்சியை தொடர அரசியல் சட்ட ரீதியில் முகாந்திரம் இல்லை என்பதால் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாகவே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் தாங்கள் கேட்டுக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனை அடுத்து நாளை சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஆளுநர் லால்ஜி டாண்டன் உத்தரவிட்டுள்ளார் மத்திய பிரதேசத்தில் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் இணைந்ததை தொடர்ந்து ஆறு அமைச்சர்கள் உட்பட இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர் இதனால் அங்கு அரசியல் ஸ்திரமற்ற நிலை நீடிக்கிறது